முப்படை பயிற்சி மையத்தின் எஸ்ஐக்கான பிசிக்கல் வகுப்புகளும் மற்றும் இன்டர்வியூக்கான பயிற்சி வகுப்புகளும் எப்பொழுது தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 அன்னைக்கு. ஸோ 10/9/2020 வருகிற வியாழக்கிழமை முதல் எஸ்ஐக்கு பிசிக்கல் கிளாஸஸ் தொடங்குது. ஸோ இந்த பிசிக்கல் கிளாஸஸில் சேர்ந்து எஸ்ஐயாக வாழ்த்துக்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்டும் வந்துடுச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் பிளஸ் வந்து என்ன இருக்க போகுது, இன்டர்வியூ தான் இருக்க போகுது. ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து. ஸோ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து எல்லாரும் டவுட்ல இருந்தாங்க இந்த COVID-19 எப்போ முடியுமோ, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோன்ட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் கமிஷன் என்ன பண்ணிருக்குன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 4ஆம் தேதி தான் மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆகஸ்ட் மந்த் தான். ஸோ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண இந்த மெமரண்டம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல பிசிக்கல் மெஷர்மெண்ட், பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடத்தலாம்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா இந்த டெஸ்ட்டை நடத்தி முடிக்க போறோம் அந்த வெனியூல. ஸோ எல்லாருக்குமே லெட்டர்ல, கால் லெட்டர்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த நேரத்தில் இந்த இதுக்கு வந்துருங்க, வெனியூக்கு வந்துருங்க, உங்களுடைய பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், அதனால நீங்க பண்ணுங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இந்த லெட்டர் வந்து திருச்சி ரேஞ்சில் இருக்கக்கூடிய டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு போன ஒரு லெட்டர். ஸோ அந்த லெட்டரில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் யார் எப்பப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன எப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும், அதனால சீக்கிரமாக நீங்கள் வெனியூ அட்ரஸ்லாம் பார்த்து சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபிசிக்கல் வந்து கண்டிப்பாக தொடங்க போகக்கூடிய சீக்கிரத்தில் ஃபிசிக்கல் முடித்தவொடனே அடுத்த இன்டர்வியூ தான், இது முடித்தவொடனே நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து லேட் பண்ணாமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபிசிக்கலுக்கும் இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எங்க முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் பிசிக்கல் கிளாஸஸ் எப்போ தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமிங் 10th அன்னைக்கு தொடங்க போறாங்க, ஓகேங்களா. சப் இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்ஐக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கலும் இன்டர்வியூ கிளாஸஸும் ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்பொழுது எங்களுக்கு தொடங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/9/2020 September 10th தொடங்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா அவேர்னஸை நாங்களும் பின்பற்றுறதுனால, ஸோ வர எல்லாருக்குமே ஒரே ஷார்ட்டாக இல்லாமல் அதிலே பேட்ச் பேட்சாக நாங்கள் டைமிங் வைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் தான் ஃபிசிக்கல் அவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ எல்லாமே கரெக்டாக முடியும். நெக்ஸ்ட் பிசி எக்ஸாமுக்கும் ஆர்மி ரேலியிலலாம் இருக்கவங்களுக்கும் எப்போல்லாம் ஃபிசிக்கல் தொடங்க போகிறாங்கன்றத அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். பிகாஸ் இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஐயில் தான் ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ போட போகிறோம். இதற்கு அடுத்தது பிசிக்கும் ஆர்மி ரேலிக்கும் எப்போ ஃபிசிக்கல் வந்து தொடங்க போகிறாங்கன்றத அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வேஸ்ட் பண்ணாம, டைம் வேஸ்ட் பண்ணாம பிசிக்கல்ல வந்து நல்ல முயற்சி எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. பிசிக்கல் நெருங்கிடுச்சு, கூடிய சீக்கிரத்தில் அனைவரும் சப் இன்ஸ்பெக்டர் ஆக. முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.